சிலம்பு ஆசான்களுக்கு வழங்கிய 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சிலம்பக்கலை சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியன் சிலம்ப பள்ளியின் ஆடவர் மற்றும் மகளிருக்கான சிலம்ப போட்டி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்தியன் சிலம்ப பள்ளி தலைவர் எஸ் எம் மணி தலைமையில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரபுராம், தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ், சமூக ஆர்வலர் ஆனந்த், தொழிலதிபர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த முத்துரமேஷ், அரசு பள்ளி கல்லூரிகளில் சிலம்பு ஆசான்களை பணியமர்த்த வேண்டும் என்றும், சிலம்பு ஆசான்களுக்கு வழங்கிய 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரசல் ராஜ் மற்றும் பரமராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். முத்துரமேஷ் நலா தலைவர் ஐயா, இன்று மக்கள் கட்சி சிலம்பு போட்டி தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார கலை, அந்த கலையை காப்பாற்றும் வகையில் தமிழக அரசு பள்ளி கல்லூரிகளில் சிலம்பு ஆசான்களை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு சிலம்பு வீரர்களுக்கு வழங்கியது. ஆனால் அதை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.